வெல்கம் பேக் டு சேனல் மக்களே இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ஃபோட்டோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லாட்டி யூடியூப்லையோ ட்ரெண்டிங்கில் போகிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கட் அப்படின்ற ஒரு ஆப் தேவைப்படுது ஆனால் இது உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப் பார்க்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பட் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் டேட்டாவை ஆன் பண்ணியிருந்தாலும் இது உங்களுக்கு ஆன்லைனில் இல்லாத மாதிரி தான் காட்டும் ஸோ இதுக்கு நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ண வேண்டியது வரும் இப்போ டிஸ்பிளேயில் தெரியற இந்த விபிஎன்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க இது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப் போங்க ஸோ ஓகே கைஸ் இப்போ இந்த விபிஎன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆப் ஓப்பன் ஆனோன்னு பார்க்க இப்படி தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு இந்த நியூ ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த ஆல்பம்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ எத் எந்த ஃபைலில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் சாம்பிளுக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் நிறைய ஃபோட்டோ ப்ராசஸ் பண்ணேன்னா இது எனக்கு ஆக ஸ்டார்ட் பண்ணும் ஸ்க்ரீன் ரகார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நான் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு ஸ்டைலுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இந்த த்ரீ டி ஸூம் அப்படின்றத செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இது உங்களுக்கு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி காட்டும் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ டி ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ தான் இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஸோ இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே எண்டிங்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் மார்க் வரும் ஸோ இது தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி இங்கே டெலீட் ஆப்ஷன் இல்லையா இதை டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா போய்டும் அது ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் உங்களை எவ்வளோ ரெசல்யூஷன் தேவையோ அவ்வளோ வச்சிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் ரேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை தேர்ட்டியா அப்படின்றது நார்மலான ஃப்ரேம் ரேட்டு இதுவே நீங்கள் எல்லாம் வச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இப்படி நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு ரிசல்ட்டு நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோர்க்ரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அதையும் கேளுங்க நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சு நாம்மா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்